Hello students, welcome back to my channel. In this video we are going to solve example 9.3 from chapter 9 probability. Question la enna koduthirukanganu paakalam. Team 1 and team 2 play 10 cricket matches each of 20 overs. Their total score in each match are tabulated in the table as follows. Appdin solittu match number motto 10 match nadandirukku. ஒவ்வொரு மேட்ச்லையும் டீம் ஒன்னுடைய ஸ்கோர் என்ன, டீம் டூவுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டீம் ஒன் வின்னிங். நம்ம இப்போ சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷனில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை மேட்ச் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 10 மேட்சஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷனில் நம்ம என்ன எழுதலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ், மொத்தம் எத்தனை மேட்ச் வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இஸ் ஈக்குவல் டு 10, மொத்தம் 10 மேட்ச் நடந்திருக்கு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டீம் ஒன் வின்னிங், டீம் ஒன் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டீம் ஒன் 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு, டீம் டூ 143 எடுத்திருக்கு. அப்போ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க, டீம் ஒன் வின் பண்ணியிருக்கு. அப்போ மேட்ச் ஒனில் வந்து டீம் ஒன் வின் பண்ணியிருக்கு. மேட்ச் டூவில் பார்த்தோன்னா 122-123 டீம் டூ வின் பண்ணியிருக்கு. தேர்ட் ஒனில் பாருங்கள் 111, இங்கே 156. இப்போ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க, டீம் டூ தான் வின் பண்ணியிருக்கு. நமக்கு கொஸ்டினில் டீம் ஒன் வின்னிங் தான் வேணும், அதனால டீம் ஒன் எதில் வின் பண்ணியிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அடுத்து 88-92 டீம் டூ தான் வின் பண்ணியிருக்கு. 156-164 டீம் டூ. 184-72 இங்கே வந்து 184னா பெரிய நம்பர், 72 சின்ன நம்பர், அதனால டீம் ஒன் இந்த 6th மேட்சில் வின் பண்ணியிருக்கு. 7th மேட்சில் வின் பண்ணலை, 8th மேட்சில் வின் பண்ணலை, 9th மேட்சில் வின் பண்ணியிருக்கு. ஏன்னா 9th மேட்சில் 121, இங்கே வந்து 98. அடுத்து 156-157 டீம் டூக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை மேட்சில் தான் டீம் ஒன் வின் பண்ணியிருக்கு, 3 மேட்சில் தான் வின் பண்ணியிருக்கு. Therefore, the relative frequency of team 1 is, இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், relative frequency of team 1 எழுதிடலாம். Relative frequency of team 1, team 1 உடைய relative frequency என்னது, இது எத்தனை மேட்சில் வின் பண்ணியிருக்கு, 3 மேட்சில் வின் பண்ணியிருக்கு. Divided by மொத்தம் எத்தனை மேட்ச் நடந்துச்சு, 10 மேட்ச். அப்போ 3/10 இப்படியும் எழுதலாம். Or we can write this as 0.3. This is the answer. If you have any doubt, you can text me through comment box. Do like, share and subscribe. Thank you for watching.